அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப ஒரு மனவேதனாளிக்குதுன்னு சொல்லணும் இன்றைக்கி நடந்த சம்பவம் அதுவும் குறிப்பாக நம்ம சேனலில் எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் சப்போஸ் பூசா வந்திருக்கவங்களுக்கு தெரியலனா நான் வந்து தெளிவுபடுத்திடுறேன் ரொம்ப நாளாகவே பல வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் அரசியல் சார்ந்த பதிவுகள் நான் அவ்வளோவா பேசுனதே கிடையாது அதாவது துளி கூட பேசுனதில்லை அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக இப்போ நம்ம சேனலோட மோட்டிவே நான் வந்து லைவில் கூட சொல்லியிருக்கேன் அதாவது இப்போ இருக்க மாணவர்கள் இளைஞர்களுக்கு வந்து ஒரு தேச உணர்வு இந்தியாவோட பற்று அதே மாதிரி உலக இந்தியா எந்த நிலைமையில இருக்கு எப்படி நம்ம வளர்ந்துக்கிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்ற விஷயங்கள பற்றி தான் நான் அதிகமாக சொல்கிறேன் குறிப்பாக டிஃபன்ஸ் சம்மந்தமாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ராணுவ சம்பந்தமான விஷயங்கள் சொல்லும்போது ஒரு சோல்ஜர் அப்படின்றது ஒரு ராணுவ வீரன்றது அரசியலுக்கு அப்பாற்பட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அதனால் நம்ம அதை வந்து அரசியலை வந்து திணிக்க முடியாது இப்போ இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்றதா பாகிஸ்தான் சப்போர்ட் பண்றதா அப்போ இந்தியான்னு வரும்போது இந்திய அரசாங்கம் ஒரு சில நல்ல திட்டங்கள் எடுத்துகிட்டு வந்தாங்க ஒரு சில நகர்வுகள் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராகவும் சீனாவுக்கு எதிராகவும் எடுத்து வந்திருக்காங்கன்னா அது நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்கு இப்ப இந்த அரசாங்கம் இருக்கு நாளைக்கு வேற அரசாங்கம் மாறலாம் இதுக்கு முன்னாடி இருக்க அரசாங்கம் ஒரு சில விஷயங்கள் நல்லது பண்ணியிருக்காங்க நான் வெளிப்படையா சொல்லியிருக்கேன் இப்ப இருக்க அரசாங்கம் ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த மாதிரி மாற்றம் எடுத்து வந்திருக்கலாம் நான் வெளிப்படையா சொல்லியிருக்கேன் குறிப்பா இந்த பிரைவேடைசேஷன் எடுத்துட்டு வரும்போது இந்தியா ஃபார் சேல்னே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அப்படி இருக்கும் போது இப்ப நம்ம வந்து நம்மளோட மனநிலை வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இந்த விவசாயிகள் அப்படின்னும் போது அது அப்படியே அந்த ஒரு சென்டிமெண்ட் வருது அதை வந்து அரசியல்வாதிகள் பக்காவாக பயன்படுத்துகிறாங்க தான் சொல்லணும் இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயத்தை பாகிஸ்தான் ரிபப்ளிக் டே வந்து ஒரு பிளாக் டே ஆயிடுச்சு இன்னைக்கு செவன்டி செகண்ட் ரிபப்ளிக் டே அப்படின்னு அவங்க வந்து அபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்ல இருந்து ட்விட் பண்றாங்க ஒரு என்ஜாய் பண்றாங்க இன்னைக்கு நடந்த ஒரு மூமெண்ட் எது விவசாய போராட்டம் தேசிய கொடி இறக்கிட்டு காலிஸ்தான் கொடி ஏத்துறதுதான் விவசாய போராட்டமா அதுவும் எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு ஒரு சில ஊடகங்கள் தமிழ் உட்பட என்ன சொல்றாங்கன்னா சீக்கிய புனித கொடியை ஏத்துனாங்களாம் அதுவும் ஒரு இன்னொரு ஒரு சில ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா விவசாய சங்க கொடியை ஏத்துனாங்களாம் பக்கவா தெரியுது அவங்க வந்து இந்திய கொடியை இறக்கிட்டு காலிஸ்தான் கொடியை ஏத்துறாங்க அப்ப இதுக்கு பின்னாடி இருக்க நோக்கம் என்ன விவசாயிகள் அப்படின்னா விவசாய போராட்டம் விவசாய போராட்டம் சொல்லி 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 நம்ம மக்களை வந்து ஊடகங்களும் சரி அரசியல்வாதிகளும் திசை திருப்பி குழப்பி விடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா இதே நம்ம நாட்டை சேர்ந்த விவசாயிகள் இந்த ஐயா கண்ணு வந்து டெல்லியில் போய் போராட்டம் பண்ணார் அவர் ஒரு ஊடகத்துக்கு வந்து சொல்லும்போது என்ன விஷயத்த சொன்னாரு முந்நூறுவா டீச்சரும் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க விவசாயம் சம்பாதிச்சுட்டு இருந்தா ஆனால் இன்னைக்கு ஹைஸ்கூல் டீச்சர் ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறாங்க நாங்கள் வெறும் ஐயாயிரம் ரூபா தான் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கான காரணம் என்ன புரோக்கரை ஒலிங்க ஐயா அப்படின்னு தான் சொன்னாரு இப்ப அதே விஷயத்த வந்து பண்ணும்போது எதனால இப்ப தமிழக ஊடகங்களே இப்படி பேசுதுன்னு தெரியல நீட் தேர்வு எல்லா மாநிலமும் ஒத்துக்கிட்டாங்க ஆனா தமிழ்நாடு மாநிலம் ஒத்துக்கவே இல்லை இதில் நிறைய போராட்டங்கள் வெடிச்சது தமிழ்நாட்டுல அதுக்கான காரணம் அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ அதே மாதிரிதான் இப்பயும் எல்லா மாநிலமுமே வந்து இந்த விவசாய இந்த சட்டத்தை வந்து ஒத்துக்கிட்டாங்க ஆனா அவங்களால பஞ்சாப் மாநிலத்தால் ஒத்துக்க முடியல அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் இது தெரியாம இங்கேயும் வந்து அப்படியே திசை திருப்பி விட்டுறாங்க விவசாய போராட்டம் விவசாய போராட்டம்னு சொல்லிட்டு ஸோ என்னன்னு முதல்ல தெளிவுபடுத்தணும் சோ நிறைய பேர் வந்து எங்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க இந்த உங்களோட ஸ்டாண்ட் என்ன உங்களோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு அது மட்டும் இல்லாம சமீபத்தில் ஒரு சில கமெண்ட் என்னால் பார்க்க முடிஞ்சது இந்த மாதிரி நீங்க வந்து போராட்டத்தை வந்து இது விவசாய போராட்டம் வந்து திசை திருப்புற மாதிரி செய்திகளை சொல்றீங்க அப்படின்னு எப்படி இந்தியா வந்து கரெக்டான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க சீனாவுக்கு எதிராக அப்படின்னு சொல்றது வந்து நான் வந்து விவசாய போராட்டத்தை திசை திருப்புற மாதிரியான ஒரு விஷயமா ஜெய் ஜவான் ஜெய் கிசான்னு நான் உறுதியாக எடுத்துக்கிட்டேன் நான் அப்படி இருக்கும்போது அரசியலுக்கு அப்பாற்பட்டு இராணுவ வீரர்களும் சரி அரசியலுக்கு அப்பாற்பட்டு விவசாயிகளும் வந்து நம்ம பின்னாடி நிற்கணும் அப்படின்றத உண்மை அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே இல்லை ஆனால் இப்போ நடந்த விஷயம் வந்து விவசாய போராட்டத்தான் ஏற்றுக்க முடியல இந்திய தேசிய கொடியை வந்து அதுவும் ரிபப்ளிக் டே அன்னைக்கு வந்து இறக்கிட்டு அவங்க அவங்க மாதிரி அந்த காலிஸ்தான் கூட ஏற்றுறது வந்து விவசாய போராட்டம் இல்லை அங்கே பல பேர் வந்து இன்னைக்கு ஜெய் ஜவான் ஜெய் கிசான்றது வந்து இன்னைக்கு ஜவானுக்கும் கிசானுக்கும் மோதல்கள் தான் ஏற்பட்டு இருக்கு பட்டாக்கத்தையை வச்சுட்டு போலீஸார்களை மிரட்டுறாங்க ஸோ அதெல்லாம் எப்படி விவசாய போராட்டத்தை எடுத்துக்க முடியும்னு சொல்லுங்க இந்த ஊடகங்களும் வந்து இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் அது வந்து ஒரு ப புனிதத்தன்மையான ஒரு விஷயம் நடந்துருக்குன்ற மாதிரி காட்டுறது இன்னும் மனவேதனை வேதனை அளிக்குது தான் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இப்போ இருக்கிற இந்த அதாவது நம்ம மக்களோட சென்டிமெண்ட் வந்து இந்த விவசாயிகள் பின்னாடி இருக்கணும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கடத்தும் இல்லை ஆனால் அந்த செண்டிமெண்ட்டை வந்து அரசியலுக்காக பயன்படுத்துகிறதுன்னு என்னால் துளி கூட ஏற்றுக்க முடியல ஏன்னால் இதோட ஒரு பெஸ்ட் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணுன்னால் இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டீயே இந்திய அரசாங்கம் ரிமூவ் பண்ண பிறகு தான் இந்த இவ்வளோ பிரச்சனைகள் இந்த சீனா சீனாக்கிட்டேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் வந்திருக்கு அதுவும் பாகிஸ்தானால் என்ன பண்ணுறதுனே தெரியாம அவங்க உலக அரங்கில் எப்படியாவது இந்தியாவை வந்து பின்னுக்கு கொண்டு வரணும் இந்தியா எடுத்து வந்த டிசிஷனுக்கு எதிராக எல்லா நாடியும் திருப்பி விடணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த விஷயத்துல அவங்க மிகப்பெரிய ஒரு தோல்வி சந்திச்சிட்டாங்க வேற வழி இல்லாம சீனாவும் அக்சைச்சனுக்காக பயந்துக்கிட்டு தான் அவங்களும் பிரஷர் கொடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க இன்றைக்கி பாகிஸ்தானோட ஒன்று சேர்ந்துருக்காங்க அவ்வளவுதான் விஷயம் இப்போ எதிர்க்கட்சிகள் எப்படி இருக்கணும் இப்போ இந்த ஆர்டிக்கல் த்ரீ செவன்டி ரிமூவ் பண்ணதுக்கு வந்து அவங்க ஒரு ஆதரவாக நின்று இருந்தாங்கன்னா இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரிமூவ் பண்ணும்போது ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்து அங்கே ஒளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பாகிஸ்தான் ஆக்குபேட் காஷ்மீரையும் நாங்கள் மீட் எடுப்போம் இந்த அக்சிச்சினையும் நாங்கள் மீட் எடுப்போம் அதுக்கான வேலைகளை வந்து நாங்கள் இறங்கியிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கவே தேவையில்லை அப்படி சொன்ன பிறகு தான் சீனாவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம் ஏற்பட்டுது அதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட இன்ஃப்ரா டெவலப்மெண்ட்டை வந்து பெரிய லெவலில் நாங்கள் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பதட்டங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ அதே அரசாங்கம் இந்த எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையாக இருந்த இந்த ஒரு விஷயத்துல அப்படின்னா இதை பற்றி பேசியிருக்க வேண்டிய விவ விவாதப் பொருளாகவே எடுத்துகிட்டு வந்துருக்க தேவையில்லை இது ஊடகங்கள் மூலமாக சீனாவுக்கும் போய் சேர்ந்துருக்காது இப்போ நமக்கு ரொம்ப பச்சையாக தெரியுது இங்கே நடக்கிறது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வெறுப்பரிசியல் அதாவது என்ன சட்டம் அது நல்லதா மக்களுக்கு அப்படின்றதெல்லாம் யோசிக்காம இல்லை அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதை எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை தான் இருக்கு இப்படி இருக்கும்போது நான் எப்படி அரசியல் சார்ந்த பதிவுகளை வந்து நான் போடுறது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டிகல் த்ரீ வந்து எவ்வளோ ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் குளோபல் ஸ்டேஜில் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த இந்த அங்கே இருக்க காஷ்மீரில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எதிர்கட்சிகள் இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திருப்பி கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ பிரச்சனைகள் இந்தியா வந்து சமாளிச்சுட்டு இருக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி அதே மாதிரி இங்கே ராணுவத்துக்காக எவ்வளோ ஸ்பெண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்படி இருக்கும்போது இது எல்லாமே இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி ரிமூவ் பண்ண பிறகு தான் இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலாக ஒரு சில கரெக்ஷன்ஸ் வந்து பண்ண வேண்டிய கட்டாயம் இப்போ இருக்க சூழ்நிலைக்கு தேவைப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது ஏதாவது அவங்க கொண்டு வந்ததை எதிர்த்து தான் சொல்லணும் அப்படின்ற ஒரு மனநிலையை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்றதான் என்னோட கருத்து குறிப்பாக மாணவர்களும் சரி இளைஞர்களும் சரி கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஸோ இதை வந்து எப்படி வந்து ஒரு தெளிவான ஒரு பார்வையாக பார்க்கணும் அப்படின்ற ஒரு வந்து ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க ஏன்னா வெளிப்படையாக ஒரு பத்து பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்டில் இருக்கவங்க வந்து இந்த விஷயத்தையே ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்களும் அதே தான் ஷேர் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை ஸோ அதே மாதிரி மெஜாரிட்டியாக ஒரு சில பேர் வந்து பிளைண்டாக வந்து ஏதாவது ஒரு வெறுப்புணர்வு உணர்வாக வந்து பேசுகிறாங்கன்னா அதே தான் நீங்களும் வந்து செய்யணுன்ற அவசியம் இல்லை ஸோ இதெல்லாம் வந்து ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு அதாவது தெளிவான ஒரு சிந்தனையோட ஒரு சில விஷயங்கள் நீங்க யோசிச்சு பார்த்தாலே உங்களுக்கே விட தெரிஞ்சிடும் ஸோ அதுதான் என்னோட சின்ன கருத்தாக இருக்கு நீங்க யோசிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அதுவும் இப்போ நடந்துகிட்டு இருக்க போராட்டங்கள் வந்து ஒரு விவசாய போராட்டங்களே எடுத்துக்க முடியல அதுவும் சுப்ரீம் கோர்ட்டும் ஆர்டர் கொடுத்துருக்கு இதுக்கான அமெண்ட்மெண்ட்ஸுக்கு எடுத்துகிட்டு வர வேலையை வந்து அரசாங்கத்துக்கு உத்தரவிட்டிருக்காங்க அதுவும் இப்போதைக்கு ஹோல்ட் பண்ண வச்சிருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு வல்லுநர் யாராவது ஒரு அதிகாரிகள் வந்து கண்டிப்பா இதுக்கான ஒரு பேச்சுவார்த்தைகள் இறங்குவாங்க ஆனா எல்லாத்துக்குமே பிளைண்டா முடியாது முடியாது அப்படின்னு சொன்னா அது வந்து என் தீர்வாக ஆகாது அப்படின்றது தான் ஒரு தாழ்மையான கருத்தா இருக்கு ஸோ இதான் நான் ஆக்சுவலா உங்களுக்கு இன்னைக்கு சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம் ஸோ நம்மளோட சேனலில் வழக்கம் போல் எந்த ஒரு விஷயங்களுக்காக நம்ம திசை திரும்ப போகிறதுல எப்பொழுதும் போல் நம்ம இந்தியாவோட ஸ்டாண்ட் எந்தளவுக்கு இருக்குது இராணுவ ரீதியான ஒரு செய்திகள் நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு தான் இருக்க போகிறேன் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்போஸ் புதுசாக வந்திருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவை தெரிவிக்கலாம் ஸோ கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் நீங்கள் கொண்டு போய் சேருங்க ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே நன்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்துக்கள் இருந்தாலோ நீங்கள் எதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பி இந்தியன் பை இந்தியன்